என்னது புதுசாக வேலைக்கு போக போறியா? அதுக்கு டிப்ஸ் வேணுமா? ஓ, வேலையில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு, படிப்படியாக முன்னேறதுக்கு அதுக்கு டிப்ஸா? சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்களுக்கும் சொல்கிறேன், முதலாளியோ மேலதிகாரியோ விட அறிவாளியாக இருந்துடக்கூடாது. அப்படியே இருந்துட்டாலும் காட்டிக்கக்கூடாது. கூட்டம் கூட்டுவாங்க. கருத்து கருத்தோ மாற்று கருத்தோ இருந்தால் சொல்லும்பாங்க. சொல்லக்கூடாது. அடித்து கேட்டவாலும் சொல்லக்கூடாது. கருத்தை சொன்னாலே கருத்து வேறுபாடாகும். மாற்று கருத்தை சொன்ன சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான். அநியாயம் நடக்கும். மனம் அந்நியனாக மாற சொல்லும். கேட்கக்கூடாது. என்ன சரிதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆ, ஆமாம் சரிதாங்கன்னு சொல்லணும். இது சரியில்லையேன்னு இழுக்கையிலேயே ஐயோ சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடணும். விடுப்பு கேட்டால் நீ இல்லாமல் இது முடியுமாம்பாங்க. சம்பளத்தை கூட்ட சொல்லி கேட்டால் உன் சம்பளத்தில் மூணு பேர் வச்சுக்கவே நீ வேணாம்பாங்க. சம்பளம் தள்ளி போனால் சமாளிக்க தெரியணும். சம்பளத்தை ஏற்ற சொல்லி கேட்காமல் இருக்க கற்றுக்கணும். உங்கள் அளவுக்கு உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லணும். சச்ச போற்றி பாடணும். சில ரொட்டி துண்டுகளை பார்க்கலாம். கூட வேலை செய்கிறவனை திடீர்னு தூக்கலாம். உன் துக்கத்தை காட்டக்கூடாது. காட்டுன அடுத்தது நீ தான். யாரையாவது வேலையை விட்டு தூக்க உன்னை சாட்சிக்கு கூப்பிடுவாங்க. பாவம்னு தெரிஞ்சும் அந்த பாவத்தை நீ பண்ணி தான் ஆகணும். தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், மறந்துடணும். கோபம் வரும், தண்ணி குடிச்சுக்கணும். பொறுத்துக்கவே முடியாமல் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொன்னால் கூட போதும். யாரை பற்றி சொன்னியோ அவனுக்கே விஷயம் போயிடும். எப்படியோ சொல்ல நினச்சதை சொல்லிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அந்த மாத சம்பளத்தோடு வேலை போயிடும். இதுக்கு தான் அப்போவே சொன்னாங்க போல், கைத்தொழில் உன்னை கட்டுக்க, கவலை உனக்குல ஒத்துக்க. கைத்தொழில் உன்னை கற்றுக்க, கவலை உனக்குல ஒத்துக்க. ரோஷம் இருக்கிறவன் கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும். நன்றி.